ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்க இல்லாமல் மற்ற எல்லாருக்குமே ஜென்ட்ரலான வீடியோ தான் இது ஆக்சுவலாக என்னென்ன ஃபுட்ஸ் அதாவது என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் படிக்கிறவங்க வந்து என்னென்ன உணவு எடுத்துக்கலாம் எந்தெந்த உணவு எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஓவர் ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து இப்போ வரைக்கும் அதாவது இப்போ நம்ம முன்னோர்கள் நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ இருந்தாலும் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசில் இருந்தாலும் இப்போயும் அந்த பழைய அதாவது இளைய வயசில் இருந்த அதே சுறுசுறுப்பு ஆக்டிவ்னஸ் எல்லாமே இருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அவங்க சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் பழைய சோறு சாப்பிட்ருப்பாங்க சரிங்களா பழைய சோறு வந்து பார்த்திங்கன்னா பழைய சோறுனாலே ஒவ்வொருத்தவங்க மூஞ்சை சுழிப்பாங்க ஒருத்தவங்க சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளோட உணவு பழஞ்சு ஜோருன்னு சொல்லுவோம் ஐஸ் பிரியாணி சொல்லுவோம்னா இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கு இருந்தாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளாவது காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட பாருங்க ஏன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது நல்ல எனர்ஜியை கொடுக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ்லாம் படிக்கிறேன்னு சொல்வீங்க ஸோ எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ்லாம் கண்டினியூஸாக உட்காந்தே படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல ஹீட் அதிகமாயிடும் ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா இல்லை ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த மோஷன் போடுறதுலாம் ப்ராப்ளம் வந்துடும் ஸோ அதனால சொல்கிறேன் வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய சோறு சாப்பிடுங்க சோறு எப்படின்னா நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சதுலேருந்து பதினஞ்சு மணி நேரத்தில் எடுத்துக்கலாம் அதை சாப்பிட்றணும் சரிங்களா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து பழைய சோறு என்ன போட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அதெல்லாம் ஜீரகம் ஜீரகம் வந்து உங்கள் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது அது மாதிரி வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து சில சின்ன நறுக்கி போட்டு கொஞ்சம் நேரம் ஃபைவ் மினிட்ஸ் கூட அதை அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கூடிங்க ஏன்னா எங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அது இல்லாமல் உங்கள் உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் இது வந்து சாப்பிட்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சக்கர வியாதி அதாவது சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது அதுவும் இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் என்ன சொல்ல ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் ட்ரபுள் மீசிங் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் வந்து இது வந்து எடுத்துக்க வேணாம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு வந்து எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கும் ஆக்டிவாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் தீர்றதுனால உங்கள் உடம்பு நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிலாக்ஸ்னஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தயவு செஞ்சு இந்த ஃபுட் எடுத்துக்கோங்க அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறப்ப ஹவுஸ் அதாவது ஹவுஸ் வைஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வேலையும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு படிக்க போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அறிவாளித்தனமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து டீயை ஊற்றி வச்சுப்பாங்க பக்கத்துலேயே வச்சுட்டு நான் டூ ஹவர்ஸ் படிக்க போகிறேன் த்ரீ ஹவர்ஸ் படிக்க போகிறேன் நைட்டு பத்து மணிக்கு உட்காருவாங்க அந்த மாதிரி அந்த டீயை மட்டும் குடிக்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா டீ குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பித்தம் வரும் அது இல்லாமல் டீ குடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் மட்டும்தான் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு டீ குடிக்கிறது அவ்வளோ கெடுதல் உங்கள் உடம்புக்கு ஸோ டீ குடிக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து படிக்கிறப்போ எதாவது சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னா அந்த டீ ஒவ்வொருத்தவங்க பொண்ணுங்கள் மட்டும் சொல்லலை பசங்களுமே ஈவன் பசங்க வந்துட்டு எங்கேயாவது இந்த கலெக்டர் ஆஃபீஸு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போய் உட்காந்து படிக்கிறாங்கன்னா படிச்சுட்டே இருப்பாங்க ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அன் அவருக்கு ஒர்க்காக போய் போய் டீ குடிச்சிட்டு வருவாங்க அந்த டீ குடிக்கிற காசை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட் எவ்வளோ இருக்க போது ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா தான் இருக்கும் அந்த பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க அந்த கடலை மிட்டாயை நீங்கள் சாப்பிடும்போது அந்த கடலை மிட்டாயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளம் இருக்கும் சரிங்களா வெள்ளம் இல்லைனா கருப்பட்டி ஏதாவது போட்டிருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உணவு அது இல்லாமல் அந்த நிலக்கடலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார் சத்து அதிகமாக கிடைக்கும் ப்ரோட்டீனும் அதிகமாக கிடைக்கும் புரோட்டீன்ங்கிறது உங்களுக்கு நல்ல ஆற்றல் அதாவது எனர்ஜி கொடுக்கக்கூடியது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் அதாவது சின்ன நெல்லிக்காய் வேணாம் சின்ன நெல்லிக்காய் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் தான் சாப்பிடுவீங்க ஸோ சின்ன நெல்லிக்காய் வந்து அவ்வளோ என்ன சொல்லுது அவ்வளோ விட்டமின்ஸ்லாம் கிடையாது ஆனால் பெரிய நெல்லிக்காய்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கன்னா அது நீங்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமம் ஸோ உங்களுக்கு வந்து அந்த டீ குடிக்கிற காசை வச்சுட்டு நீங்கள் கடல மிட்டாயி நெல்லிக்காய் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு எனர்ஜியும் கிடைக்கும் அது இல்லாமல் உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ பற்றி தான் சொன்னேன் டீ வந்து குடிக்காதீங்க குடிக்காதிங்க காலைல ஈவினிங் ரெண்டு டைம் குடிக்கிறீங்களா அதோடு நிறுத்திக்கோங்க என்ன சொல்கிறது ஒரு நாளைக்கு பத்து டைம் பதினஞ்சு டைம்லாம் குடிக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ